வீட்டை என் பேருக்கு மாத்தி ரெஜிஸ்டரும் பண்ணிருக்கு. இந்தாங்க. பின்ன எல்லா சொத்தையும் உங்க மூத்த மவனுக்கே எழுதி கொடுத்தா அவ மட்டும் என்ன பாவம் செஞ்சா? நியாயமா பார்த்தா அரசாங்கமே சட்டம் போட்டிருக்கு, அப்பன் சொத்துல பொண்ணுக்கு சம உரிமை இருக்குன்னு. இப்போதைக்கு அந்த வீட்டை மட்டும் அவளுக்கு கொடுத்துருக்கேன். சரியா தான் இருக்கு. என்னங்கய்யா பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சுமா. இப்ப அது என் வீடு. இப்ப நான் என் வீட்டுக்கு என் குடும்பத்தோட போலாம்ல? ஐயா பத்திரம் எல்லாம் கிளீனா இருக்கு. சட்டப்படி அந்த வீடு பரணி பாப்பாவோடது தான். மூலப்பத்திரம் தானப்பத்திரம் ரெண்டையுமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு, அதனால உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. பேசாம வீட்டு சாவிய பரணி பாப்பாட்ட கொடுத்துருங்கய்யா. அதான் நியாயம். சாவி என்கிட்டதான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறேன். அவங்க பொருளை அள்ளிட்டு போகலன்னா எல்லாத்தையும் தூக்கி தெருவுல வீசிடுவேன் சொல்லுங்க. மாமா நம்ம வீட்டுக்கு போலாமா? பெரிய வீடு மாமா, எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்கு, வசதியா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், தப்பு, இதெல்லாம் தப்பு. எதுப்பா தப்பு? அது ஏன் வீடு? நாங்க அங்க போய் தங்க போறோம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆறடிக்கு வளர்ந்து நிக்கிறானே உங்க மூத்த மக இன்ஸ்பெக்டர், அவனால கூட இதை தடுக்க முடியாது. மரணி வேண்டாம், தப்பு பண்ணாத. சரிலா, சரி இப்ப என்னப்பா அந்த வெறும் பைய பணத்தை திருப்பி தரான்டா. சாவியை கொடுத்துறோம், பஞ்சாயத்து முடிச்சுக்கலாமா? ஐயா நாங்க வேணா கொடுத்த பிராத வாபஸ் வாங்கிக்கிறோம். பரவாயில்ல சண்முகம், அப்ப பஞ்சாயத்தை முடிச்சுக்க வேண்டியதானே? இல்லைங்கய்யா முடியல. நாங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டோம், அதுக்கு பதில் வேணாமா? அதனால யார் எங்க வீட்டு சாமான் பொருள் எல்லாம் அள்ளி வெளியே போட்டாங்களோ அவங்களே வந்து எடுத்த சாமான் எல்லாம் மறுபடியும் எடுத்து உள்ள வைக்கணும். அதுக்கு சம்மதம்னா நாங்க சமாதானமா போய்க்கிறோம். சரின்னு சொல்லலன்னா நம்மளை திருவிழ நிறுத்திடுவா. வேற வழி எடுத்து வைக்க எடுத்து வைக்க. சில சௌந்தரம் இவளை பெத்து படிக்க வச்சதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வெறும் பைய வீட்டு பொருட்கள் எல்லாம் அள்ளி தூக்கி உள்ள போட்டு வா. ஐயா அம்புட்டியும் ஒத்தால நானே எடுத்து வைக்கவா? பிறவு இதுக்கு கூட்டாளி அனுப்பிவிடுவாங்க, உள்ள அள்ளி எரிஞ்சிட்டு வாயா.
ஆமலே இல்லை ஒவ்வொன்னே எடுத்துகிட்டு போய் நல்லா அழகாலாம் அடுக்கி வைக்காத, இப்போ சும்மா தூக்கி அள்ளி போட்டு வா ஓடு. சரிங்கய்யா. இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஐயா இந்தா 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 சாவி கொடு, இந்த வீட்டு சாவி, அவன் வீட்டு சாவி, இப்போ பொருளை எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டு சாவியை வாங்கிட்டு வா. சரிங்கய்யா. எங்க வந்த? இல்ல அது வந்து பொருள் எல்லாம் உள்ள எடுத்து வைக்க, பொருள் கைய வச்ச திங்கறதுக்கும் கழுவுறதுக்கும் கை இருக்காது. சாக்குறத நீங்க தானே, நாங்க தான் பொருள் எடுத்து உள்ள வைக்கணும்னு சொன்னியே. சாவி வேற எங்கிட்ட தான் இருக்கு. எடுத்து உள்ள வைக்கணும் சொன்னது சனியன் இல்ல, வெளியில எவங்க எடுத்து போட்டானுங்களோ அவன்களை. போய் உங்க பெரிய ஐயா சின்னையா ரெண்டு நொய்யனையும் வர சொல்லு. உதவிக்கு கூட யாரையும் வச்சுக்க கூடாது. எல்லா பொருளையும் நிறுத்தி நிதானமா அவங்க தான் எடுத்து வைக்கணும். போ, ரெண்டு பேரையும் இறங்கி வர சொல்லு. அவங்க எதுக்கு? நானே எல்லாத்தையும் நிதானமா எடுத்து வச்சிருதனே. ஓடாங்க, அப்படியே குத்தி கிழிச்சு புடு. அவன் அவன் சனியனை தொலைக்கிறதுக்கு திருநள்ளாறு குச்சனூர்னு போவானுவா. அது என்னமா உன் அப்ப கூடவே சனியனை கூட்டிக்கிட்டே அலையிறான். அண்ணே, பெரிய மாமா மட்டும் வந்தா பத்தாது. முத்துப்பாண்டி மாமா கொஞ்சம் பேச்சா பேசுச்சு, அதுவும் சேர்ந்துதான் பொருள் அள்ளி வைக்கணும். யாரும் ஒரு பொருளையும் தொடக்கூடாது. அவங்க ரெண்டு பேருமா தான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கணும். கேட்டி போதும், ஏற்கனவே அண்ணன் கோபமா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமா ஊதி விடுறீங்களா? அண்ணன் இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ சாவி வாங்க, நம்மளும் எடுத்து வச்சிடலாம். ஏ ரத்னா, உன் திருவாயை கொஞ்சம் மூடு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஓரமா போய் உட்காரு. ஐயா, காதுல விழுந்துச்சுங்களா? ஓ, என்னையா சொல்றான் அவன்? நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து எடுத்து வைக்கணுமா? கூட உதவிக்கு கூட ஆள் வச்சுக்க கூடாதான். இல்லனா நீங்க தெருவுல தான் நிக்கணும். உங்க வீட்டு சாவி என் கையில. முதல்ல இவ கையால உடைச்சு போடணும். ஏய் சனியா, என்னடாச்சு? எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சா? நீங்க எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க வேலை வெட்டி போகணும்லா? இந்த வராக 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 வராக, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஐயா, இறங்கி போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்யா. என்னலே என்ன பிரச்சனை ஆகும், என்ன கிளிப்பாவே? என்ன சனியா, ஹலோ, எங்களுக்கு லேட் ஆகுதுல்ல, வேடிக்கை பார்த்துட்டு வேலைக்கு போக வேணாமா? இறங்குங்க. இல்லை சொம்பு தூக்கலாம் அனுப்பி அதிகாரம் பண்ணதா? இறங்குங்க, வேலை செய்யறதுக்கு காரை போட்டு வந்திருக்கீங்க. இறங்கி தொலை, இல்லைன்னா நமக்கு தான் அசிங்கம். இல்லை இங்க என்ன நல்ல சர்க்கஸ் கட்டங்கள வேடி பாத்துக்கிட்டீங்க, போங்க எல்லாரும் போங்க. ஏல சவுந்தரம், அங்க என்ன வெட்டி பேச்சு, வந்த வந்த வேலைய பாரு. டே சண்முகம், லேட் ஆகுதுன்னு கோவப்பட்டு நீ பாட்டுக்கு குத்திராதரா? பாவம், வயசான ஆளுல கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை பாப்பாரு. நீ கோவப்படாத. என்ன லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கு, போங்க போய் வேலைய பாருங்க. இலே, என்ன அங்க பொம்பளை புள்ளைய முறைச்சிட்டு இருக்க? கண்ணு ரெண்டையும் நோண்டிட போதேன், போ போய் வேலைய ஆரம்பி. இல்ல சவுந்தரா,
எவ்வளவு நேரம் தான் கையிலேயே வச்சிட்டு இருப்ப? குடு சாவிய. என்ன என்ன பாக்குற நீ? எடு, எடுக்கிறதுன்னு வந்தாச்சு. தள்ளு. கடல்ல குளிக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம், குளிச்சுத்தானே ஆகணும். ஒரு பொருள் சாதாரணமே இருக்கக்கூடாது. லைட்டா கீழே விழுந்தா கூட அவ்வளவுதான், பாத்துக்க. கீழே எடுத்துட்டு போல. பத்து மேல பட்டு கதை டஸ்ட், பழங்காலத்து டஸ்ட். எங்கயா இருந்தது? அது எங்கே கிடக்கட்டும், வாங்கி உன் தலையெழுத்து வண்ணத்தை சொல்ல. இல்லை ரத்னா கனி வீரா, எல்லா பொருளையும் சரியான இடத்துல சரியா வைக்கிறாங்களான்னு போய் பாருங்களேன். உள்ள சரி பாக்குறேன். ஹலோ, இங்க இல்ல, கிச்சன்ல. எங்க வீட்டு பொருள்? ஏமா, நான் பார்த்ததுனாலதான் விழுந்துருச்சு. நான் என்ன செய்யட்டும்? இது எங்க உன் தலையில உள்ளார? உள்ள போய் வைங்க. ஹலோ மிஸ்டர், இங்க இல்ல, எல்லா பேக்ஸையும் ரூம்ல வைங்க. எடுத்து வைங்க. மறைச்சது போதும், போதும், போங்க. ஐயா, இந்த சொம்பை யாரு எடுத்து வைப்பா? பரணி பாப்பா, நீங்க சொன்னபடி பொருளை எல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சுலா. ஐயாவுக்கு சாவி தரலாம்லா? ஏன், உங்க ஐயாவுக்கு நாக்க காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? அவர் வாய் திறக்க மாட்டாரா? வேண்டாளா, சொன்னபடி செஞ்சாச்சு. சாவியை கொடுக்கறது நியாயமான புண்ணுக்கு அழகு. இப்படி கேட்டா கொடுத்துட்டு போற? இதோ பாருங்க மிஸ்டர் சௌந்தர பாண்டி, எங்க மேல இருக்கிற கோபத்துல அம்மாவையும் எசக்கியையும் போய் அடிச்சீங்கன்னு வைங்க. மறுபடியும் வீடு பூட்டப்படும், நீங்கெல்லாம் தெருவுக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த வீடு எப்பவும் என் பேர்ல தான் இருக்கும். அது ஏ வீடு, புரியுதா? ஒண்ணா நீ எத்த அப்படி அசிங்கப்படுத்துற? ஏய், வாய மூடு. யாரா நீ? கட்டின பொண்டாட்டிய மதிக்க துப்பில்ல? என்ன பொண்ணான்னு கேட்க வந்துட்டியா? டேய், உனக்கெல்லாம் வாய திறக்கவே உரிமை கிடையாது. பேசாம வாய மூடிக்கிட்டு போயிடு. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னங்க? ஒரு நாளும் இந்த சம்பவத்தை உன்னால ஜெயிக்க முடியாது.
சம்முவா மாமனார, கெத்து சம்முவா, புரியுதா? இல்ல, இது ஒண்ணு கடைசி இல்லல்ல. ஆமா, நீ தோத்து போறது இது ஒண்ணு கடைசி இல்லல. எப்பவுமே நீ என்கிட்ட போட்டி போட்டு கடைசியில அவமானப்பட்டு நிக்க தானே போத, அதுதானே உனக்கு வேணும்? அப்படிதானே மாமனார? அது என்ன, ஒவ்வொரு வாட்டியும் என் மகன் கிட்ட தோத்துக்கிட்டே கிடக்க, அப்ப கூட உனக்கு மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன்னா இந்த அசிங்கம்லாம் உனக்கு தேவையா? விஷத்த கக்குற ஜாதி, விவரம் புரியாம விளையாட வேண்டாம். நான் விஷத்த கக்குற ஜாதிய கழுத்த இருக்கிற ஜாதி. முதல்ல என் கூட விளையாடுறத நீ நிப்பாட்டும். ஏன் புள்ள டாக்டர், அது ஏதோ இங்கிலீஷ் சொல்லுவாவில, என்னது இது? Get out! Get out! ஏன் புரியலையா? போலங்க போ. எல்லாத்தையும் போட்டது போட்டபடியே ஓடிட்டோம். சாப்பாடு எல்லாம் கெட்டு போயிருக்கும் போல இருக்கு. வேலைய பாப்ப. ஏய் நில்லே. கேளே சந்திரம், யார்ல நீ? இந்த வீட்டுக்கு பெரிய ஆம்பளை தானே நீ? உன் சொல்ல கேட்டு தானே இந்த வீட்டுல இருக்கிற அம்புட்டு பேரு நடந்து ஆகணும். இன்னைக்கு நடந்த அவமானத்துக்கு யார்ல காரணம்? இந்த இங்க நிக்கிறாளே மோரும பொண்டாட்டி, இவதன காரணம்? அவளை என்ன ஏதுன்னு நாலு வார்த்தை கேட்க மாட்டியா? பெரியாத்தா, என்ன ஏத்தி விட்டு குளிர்காய பாக்குதியலா? எங்க வீட்டு விவகாரத்துல தலையிட நீ யாரு? போன தடவை போடாம விட்ட விச ஊசிய இந்த தடவை போட்டு விட்டுற வேண்டியதுதான். போடுவ போடுவேன். இந்த அருங்க மதனி, எதுவா இருந்தாலும் அவர் என்கிட்ட கேக்கட்டும், நான் பேசிக்கிட்டேன். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க. சரிடியா, இப்ப நான் கேட்க பதில் சொல்லு. ஆற கேட்டு ஏன் வீட்டை உன் பொண்ணுக்கு எழுதி கொடுத்த? என்னது, உன் பொண்ணா? அவ எனக்கு மட்டும்தான் மவளா? உங்களுக்கு மவ இல்லையா? அம்புட்டு சொத்தையும் அந்த பாண்டி பயலுக்கே அள்ளி கொடுத்தா அவளுக்கு யார் கொடுப்பா? அவளை டாக்டருக்கு படிக்க வச்சாருல, கட்டியும் கொடுத்தாருல, ஏன் அது பத்தாத அந்த மூஞ்சிக்கு? கிளை நீ பேசாதல, பொண்ணைய படிக்க வச்சதுல பாதி காசு கூட அவளுக்கு செலவாகல. அப்படி படிச்சா என் பொண்ணு கட்டி கொடுத்தாராமே, அப்படியே ஊரு பார்க்க ஏற்பாடு பண்ணி 500 பவுன் போட்டா கட்டி கொடுத்தாரு. இத பாருங்க, சட்டம்னு ஒண்ணு இருக்கு, சொத்துல சரி பாதி பங்கு பொண்ணுக்கும் இருக்கு. அதனாலதான் எழுதி கொடுத்தேன். அம்மாவை தொட்டிங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இளைய நீ எதுக்குல அவர் கூட மல்லு கட்டிக்கிட்டு நிக்க? என்னையும் தூக்கி போட்டு மிதிக்கவா? எம்பா,
கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஏற்கனவே நான் எசக்கே நடு ரோட்டில் வச்சு அடிச்சதுக்கு வாக்குமூலம் கொடுத்த வீடியோ பரணி கையில தான் இருக்கு. பத்தாவதுக்கு இந்த வீட்டை காலி பண்ண வீடியோ அது கூட அவகிட்ட தான் இருக்கு. இப்ப மட்டும் நீ அவங்களை துரத்துன, அவ வீடியோ வச்சு ஏதாவது வேலையை காமிச்சிருவாப்பா. அதுக்காக இவ்வளவு எல்லாம் சும்மா ஒரு சொல்லு. நீ பேசாம இருப்பா. ஏம்பா இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணுது? போங்க போங்க போங்க, எப்படியோ போங்க, நாசமா போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? வழக்கமா இந்த ஊர் கோயில் நிர்வாகத்துக்கு எலெக்ஷனே நடந்தது இல்லையா? எப்பவுமே நீங்க தான் அண்ண போஸ்டா வருவீங்க. இந்த தடவை உங்க மருமக சமூகமும் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லியிருக்காப்ல. ஆக எலெக்ஷன் வச்சே ஆகணும்யா.